வெல்கம் பேக் டு 424 மக்களே. இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப நாள் கழிச்சு நிறையா அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு போய் சந்தினமாக இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள். சரி வாங்க போவோம் உள்ள. ஃபஸ்ட்டு வந்து இந்த எம்பி வாட்டி வச்சு தான் பார்க்க போகிறோம். வந்து நிறைய ரொம்ப நாளாக வந்து இந்த ஏதோ இப்போ பொம்மை படம்லாம் போட்டு போட்டுக்கிட்டுருந்தாங்க, இந்த எம்பி வாட்டி வரப்போதும் அந்த எம்பி வாட்டி வரப்போதுன்னு. இப்போ தான் வந்து கன்ஃபார்மாக இந்த எம்பி வாட்டி வரப்போதுன்னு எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. நானும் அதை வந்து சொல்கிறேன், நானும் பதிவு பண்ணிக்கிறேன் அதை இந்த இடத்துல. இதுதான் வந்து லெவல் 1 வந்து கொஞ்சம் ஏதோ அப்புறம் கேன் இருக்குது. அடுத்தது வந்து பாம்பு, சின்னோண்டு பாம்பு வந்து மண்டை மேலே ஏறி இருக்குது லெவல் 3. அடுத்து வந்து லெவல் 6 வந்து நல்லா முழுமை அடைந்துட்டு இதுதான் கடைசி லெவல் 6 ஃபுல்லாக நீங்கள் லெவலப் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் எம்பி பாட்டி. அதாவது இந்த எம்பி பாட்டியோட பவர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இருங்க இப்போ வந்து ஒரு சாட் வரும், அதே பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு லெவலில் வந்து அதாவது டேமேஜ் 1 ரேட் ஆஃப் அரௌண்ட் 20 ஸ்பீடு மைனஸ் அப்படி ஃபஸ்ட் லெவலில் இருக்கும். அடுத்து வந்து நீங்கள் வந்து ஒரு 10,000-15,000 டைமண்ட் வேஸ்ட் பண்ணி அதுக்காண்டி செலவு பண்ணி லெவலப் பண்ணி ஃபுல் லெவலப் பண்ணி லெவல் 7 கொண்டு வந்தீங்கன்னா டேமேஜ் டபுள் டேமேஜ் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயரு ஒரே லோட் ஸ்பீட் மைனஸ். இந்த இது வந்து நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரியே இருந்துச்சு, எனக்கும் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருந்துச்சு இந்த இதோட பவரை. அதை நானும் எங்கேயும் தேடி பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக போய் சர்ச் பண்ணி பார்த்து அப்படி இப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது எதுலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போக்கர் எம்பி பாட்டியோட பவர் இந்த பார்த்தீங்களா, அதே டபுள் டேமேஜ் ஒரு ரேட் ஆஃப் ஃபயர் ஒரு ரேஞ்ச் மைனஸ். நம்ம ஃபஸ்ட்டு போக்கர் அதாவது மஞ்சள் போக்கர் எம்பி பாட்டியோட பவர் அப்படி எடுத்து வச்சுருக்காங்க. நல்லா அள்ளி வாங்கிடுங்க, நான் வாங்க போகிறதில்ல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுமையான ஒரு காஸ்டியூமு, இந்த ரெண்டு காஸ்டியூமும் அடுத்து வரும்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியும். கன்ஃபார்மாக வந்துடும், எல்லாம் வெயிட் பண்ணுவோம் அடுத்தது அடுத்த அப்டேட்டுக்காண்டி. அதுலேயும் அந்த ரெண்டாவது இந்த இன்னொருத்தர் அந்த குத்துறாரு பாருங்க வாயை பிறந்துக்கிட்டு, அந்த ட்ரெஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஏதோ புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க ஃப்ரீ ஃபயர் காரங்க. அந்த ட்ரெஸ் எப்படின்னா வந்து ஒரு காட்டுவாசி அந்த காலத்து மனுஷன் மாதிரி ஒரு ஒட்டு துணிகளும் இல்லாமல் அம்மனை கட்டி வரப்பில் பார்க்கவே வேறு லெவலில் தான் இருக்குது இந்த அட்ரெஸும். ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் இதுவும் ஒரு மாதிரியாக வித்தியாசமாக நல்லா தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் நமக்கு வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வரும், வரணும். ஏன்னா அந்த கொலாபரேஷன் கோப்ரா கொலாபரேஷனுங்கிறதுனால கண்டிப்பாக இதெல்லாம் வரும், வந்தே ஆகணும். அதாவது இந்த இதான் இந்த இந்த காஸ்டியூம் தான் இந்த காஸ்டியூமு, இதுதான் அந்த முழுமையானது. பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக காமெடியாக தான் இருக்குது, இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸு காமெடியாக இருக்குது, சரியான காமெடியாக இருக்குது, ஒட்டு துணி இல்லாமல் இருக்குது. அது நல்லா 8 packs 1, 2, 3, 4, 5 packs 10 packs வச்சுருக்காப்புல 10 packs நம்ம சும்மா சொல்லிக்கிட்டு இருப்போம். அதேமாரி ஒரு 10 packsோட வலுவான கட்டமைப்போட இருக்காப்புல தலைவர். அடுத்தது வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து மீண்டும் ஒரு கன் ஸ்கின்னு, அதாவது நமக்கு ஒரு இப்போ கொஞ்சம் நாளாக கொஞ்சம் ஃபேவரட்டாக மாறிக்கிட்டு இருக்கிற எம்டென்னுக்கு வந்து அந்த காஸ்டியூமுக்கு எல்லாத்தோட விடுவாங்க இல்லை, அது மாதிரி அந்த காஸ்டியூமோட இந்த எம்டென் விடுவாங்க. அந்த எம்டென்னுக்கு ஏற்ற அந்த காஸ்டியூம் தான் இதோ எலும்பு கூடலாம் வச்சு அப்படி எப்படின்னு வித்தியாசமாக இருக்குது. அந்த வெள்ளை கலரில் பறக்கிறது மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும் போல இருக்குது, இருந்தாலும் ஒரு மாதிரி மொட்டையாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் செமையாக இருக்குது, ஸ்கின் இல்லாதவங்களும் வாங்கிக்காங்க. அதோடய பவர் என்னென்னு தெரியல, என்னென்னு நான் சர்ச் பண்ணி அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு மறக்காமல் சொல்கிறேன். இந்த கன் ஸ்கின் வந்து அள்ளிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து ஒரு இது என்னென்னு தெரியல, புது வெஹிக்கிளா இல்லை வந்து புது வெஹிக்கிளோட ஸ்கின்னா அந்த பைக்கோட ஸ்கின்னான்னு தெரியல. யாராவதுக்கும் தெரிஞ்சிச்சுன்னா வந்து மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க. இது வந்து புது வெஹிக்கிளா இல்லை வந்து புது அதோடய ஸ்கின்னா அந்த பைக்கோட ஸ்கின்னாங்கிறது எனக்கு கண்டிப்பாக தெரியலை. அது தெரிஞ்சால் வந்து மறக்காமல் கமெண்டில் வந்து தெரிவிங்க. அடுத்து வந்து ஒரு புது காஸ்டியூமு, இது வந்து இந்த தான் அந்த இதில் வந்திருக்கே அந்த ஃபஸ்ட் எடுத்தோடனே உழுவுறது எவ்வளோ கேம்குள்ளே போனோடனே. அதான் வந்து இது வந்து இன்குபேட்டரில் வரலாம்ங்கிறது வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன்னா எம்பி பாட்டி வருமா இது வருமானு கன்ஃபார்மாக சொல்ல முடியல. ஃபேடட் இல்லாத வரும், இது இன்குபேட்டரில் வந்தாலும் வந்துடும். சரி, அடுத்து வந்து இதுக்கப்புறம் வரப்போகிற அனைத்து விதமான கன் ஸ்கின்னுகள், அதான் அந்த அப்டேட்டுக்கு அப்புறம் வரப்போகிற அனைத்து விதமான கன் ஸ்கின்னுகள், கிரனேட் ஸ்கின்னுகள், பேன் ஸ்கின்னு, கத்தி ஸ்கின்னு, வால் ஸ்கின்னு, அதாவது இதுக்கப்புறம் வரப்போகிற அனைத்து விதமான ஸ்கின்னுகள், அதாவது வாழ்கீழ் எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து முதல்ல இருந்து வருவோம். அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிறது இருந்து வருவோம். அதாவது ஃபஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க,
ஒரு புது விஎஸ் ஸ்கின்னு, அடுத்து வந்து அந்த புதுசாக அந்த மேக்ஸிமம் ஸ்கின்னு, A94 கூல் ஸ்கின்னு, அடுத்து வந்து உட்பக்கர் ஸ்கின்னு, அதுக்கு அடுத்து உள்ள ரெண்டு ஒரு நாலு தான் இருக்குது, அது நாலு வந்து என்னன்னு தெரியல. அடுத்து ஏகே தாம்சனு, பரஃபெல், MP5, M60, M82B, அது அப்புறம் அந்த பேட்டு கொடுத்துட்டாங்க, அந்த மினி ஷாட் கன்னு, அந்த புதுசாக வந்துருக்க MAG-7 கண்ணுக்கே வந்து ரெண்டு ஸ்கின் வருது, அந்த ரெண்டாவது இருக்குது பாருங்கள். அடுத்து கார்98 வாளுக்கு வந்து ஒரு மூணு ஸ்கின்னு, அடுத்து கறி வெட்டுற கத்திக்கு ரெண்டு ஸ்கின்னு, பேனுக்கு ஒரு ஸ்கின்னு, தாம்சனுக்கு ஒரு ஸ்கின்னு, ஃபிஸ்ட்டுக்கு ஒரு ஸ்கின் வருது. ஃபிஸ்ட்டு ஸ்கின் இந்த ஸ்கின்னையாச்சும் நான் வாங்கிடுவேன், நான் போன ஸ்கின்னுக்கே நிறைய டைமண்ட் வேஸ்ட் பண்ணி கடைசியில் ஒன்றே ஒன்று மட்டும் வந்து வாங்க முடியாமல் போச்சு. அடுத்து நம்ம MP40 என்பது பார்த்த MP40 வெக்டாருக்கு ஒரு ஸ்கின் வருது, மூணு கிரானைட் ஸ்கின் வருது, குளூபால் ஸ்கின் வருதுன்னு தெரில எனக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா AWM ஸ்கின்லாம் வருது. சரி, அவ்வளோதான் இன்றைக்கி, அவ்வளோதான் மக்களே, உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் உள்ள எல்லா அப்டேட்டுகளையும் உங்களுக்காக அள்ளி தெளித்து சொல்லியாச்சு. இந்த கன் ஸ்கின்னு இந்த இதெல்லாம் தான் வரப்போகுது, இதெல்லாம் கண்டிப்பாக வந்துடும், நான் அப்போ சொன்ன எல்லாமே கண்டிப்பாக வந்துடும். அது வந்து இந்த மாதம் வருது, அந்த இந்த மாதம் எண்டுக்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன். இந்த மாதம் எண்டுக்குள்ளே வரலனாலும் அடுத்த மாதம் ஸ்டார்டிங்குள்ளே வந்துடும் எல்லாமே. அதனால் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் முக்கியமான ஒரு விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம், மீண்டும் லைவில் பார்ப்போம் நைட்டு.